சென்னையில் ருசியான ஃபுட்டு. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மஷ்ரூம் வந்து கட் பண்ணுறது எப்படி பார்த்துக்குங்க. நான் பெருசாக வாங்கி வந்திருக்கேன். இதை வந்து இதுக்குள்ளே இருக்கிறது இப்படி எடுத்துட்டு இது மேலே இருக்கிறது தான் கழுவுனா கூட நமக்கு அந்த ஒரு மாதிரி கலராகவே இருக்குல்ல, அதனால் இந்த தோல் நீங்கள் எடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு ஒயிட்டாக வர மாதிரி இருக்கும். இது நாளாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதுதான் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்க, அடுப்பை நான் ஆன் பண்ணிட்டேன். வானல் சூடானது பிறகு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. இது நம்ம தனியா, சீரகம், சோம்பு, மிளகு இது நான்கும் நம்ம சேர்த்து லைட்டாக வறுத்துக்க போகிறோம். இந்த பட்டையும் கிராமும் இதில் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் லைட்டாக பொன்னரமாக வறுத்துக்குங்க. வறுத்துட்டு இந்த 2 பெரிய வெங்காயம் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்குங்க. அதே மாதிரி இந்த தக்காளியும் இதில் போட்டு வதக்கிக்குங்க. 2 தக்காளி பாருங்க. இது கூட ஒரு 6 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்குங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம இதை மிக்சியில் ஆறின பிறகு அரைக்க போகிறோங்க. இப்போ பாருங்க, மிக்சியில் இந்த பதத்துக்கு நான் அரைச்சி வச்சுக்கிறேன். ரொம்ப நைஸாக வேணால் கொஞ்சம் இதாகவே அரைச்சிக்குங்க. அடுப்பு ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற எண்ணெயும் இதில் சேர்த்துக்குங்க. ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து வச்சுருக்கலாம், அந்த வெங்காயம் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னரமாக வதங்கட்டும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறோம். இந்த குடமிளகாய் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இது 1 குடமிளகாய். கொஞ்சமாக பச்சை பட்டாணி போட்டுக்குங்க. நம்ம இந்த காளானையும் கட் பண்ணியும் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இது கூட கொஞ்சம் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கிட்டேங்க. அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாகும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி விட்டு மாதிரி ஆகிடுச்சு. பாருங்கள், எப்போவுமே நம்ம வந்து இந்த காளான் போட்டால கொஞ்சம் தண்ணி விட்டுடும். இந்த பதம் வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் நம்ம 2 கரண்டி 2 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. எல்லாமே நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா வரணுங்க. அந்த மிக்சி கழுவி கூட நம்ம இந்த அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது.
நான் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு கொதிக்கணும் இது. அதுக்கப்புறம் நம்ம இறக்கிட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்திருக்கு. பாருங்கள் மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. இது போன்ற மற்றொரு ருசியான ரெசிபியை விரைவில் மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.